ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கோதுமாவு வச்சு நல்ல வெடிப்புகள் இல்லாமல் ருசியான குலாப் ஜாமுன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸில் குலாப் ஜாமுன் செய்கிறது போலவே ரொம்ப ருசியான குலாப் ஜாமுன் கோதுமா வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கோது மாவுக்கு அரை கப் பால் பவுடர் போட்டுக்கலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது ருசி வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் உப்பு கோதுமாவு பால் பவுடர் இது எல்லாமே நல்லா செம அளவில் வர்றதுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் இப்படி சேர்த்தும் போது கோதுமை குலாப் ஜாமூன் நல்ல டேஸ்டியாக நல்லா ருசியாக வரும் நெய்யை மாவில் ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இது போல் கசக்கி விட்டு நல்லா விட்டாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தொளித்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கணும் காய்ச்சி ஆரினா பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் செய்கிறது போலவே மாவை கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வெடிப்புகள் இல்லாமல் குலாப் ஜாமுன் நம்மளுக்கு வரும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இன்னொரு பேனில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் இதில் பாதி கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து விட்டுட்டு சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகுப்பது எதுவும் தேவையில்லை பாருங்கள் சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இப்போது இதை வந்து சிம்மில் வச்சுட்டுலாம் இந்த சர்க்கரை பாகில் பாதி டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை ரெட் கலர் சேர்த்திக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது ரெண்டத்தையுமே சக்கரை பாகல நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சக்கரை ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம தொட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டிக்கி ஆட்டம் ஒட்டாமல் இப்போ ரெடியாகிருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் எந்த சைஸுக்கு நம்ம உருண்டை உருட்டுறோமோ அந்தளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப பெருசாக உருண்டை எடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம அப்புறமும் நல்ல புஷுன்னு வரும் அதுக்கப்புறம் சக்கரை பாகலை ஊறினாலுமே நல்ல புஷுன்னு வரும் வெடிப்புகள் இல்லாமல் நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும் நல்லா இது போல் உருட்டை உருட்ட தான் கோதுமை நல்லா சாஃப்டாயி குலாப் ஜாமுன் நம்மளுக்கு சாஃப்டான குலாப் ஜாமுனாக கிடைக்கும் பாருங்கள் வெடிப்புகள் இல்லாமல் நம்ம ரவுண்ட் போட்டு எடுத்தாச்சு எல்லா மாவுலையுமே பாருங்கள் வெடிப்பே இல்லாமல் குலாப் ஜாமுன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடாக இருக்கும்போதே போதும் தேவையான அளவுக்கு உருண்டைகள் போட்டுடலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக வச்சிட்டோம் அப்படின்னா மாவு போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக சூட்டோட எண்ணெயில் போட்டோம் தான் வெளியில் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அதே சமயத்தில் உள்ளேயும் நம்மளுக்கு மாவு நல்லா வேகணும் ஒரு பக்கம் கொஞ்சமாக கலர் மாறின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் வெளியில் கலர் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த கலர் வந்த உடனே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம் எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போட்டுடணும் நான் மீதி உள்ள உருண்டைகளையுமே எண்ணெயில் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் குலாப் ஜாமுனை வந்து வறுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு வறுத்தாதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சுகர் சிரப்பில் போட்டிருக்கிற எல்லா குலாப் ஜாமுனுமே நல்லா சுகர் சிரப் வந்து அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நல்லா இது போல் விட்டுறணும் மீதி வறுத்த குலாப் ஜாமுன்ஸுமே நான் வந்து சுகர் சிரப்பில் போட்டு நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் பாருங்கள் எல்லா குலாப் ஜாமுனையுமே நான் வந்து நல்லா வறுத்துட்டு இது போல் சுகர் சிரப்பில் போட்டிருக்கேன் இந்த குலாப் ஜாமுனை நல்லா ஊற வச்சிடணும் நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் குலாப் ஜாமுன்ஸ் எல்லாமே சுகர் சிரப்பை நல்லா உறிஞ்சி நல்லா பெருசாக இருக்குது அதே சமயத்தில் இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இதில் இருந்து நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஜூஸியாக நல்லா உறிஞ்சிருக்குன்னு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த நீட்டமாக போட்டிருக்கிற ஒரு குலாப் ஜாமுனை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாகவும் இருக்குது உள்ளே பார்த்தாவே நமக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இது போல கோதுமா வச்சே ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க